இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அசம்பிளர் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். ஏன்னா இது பார்த்துட்டோம்னா இதுக்கப்புறம் அந்த அசம்பிளி லாங்குவேஜ்ல அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு கிளியரா புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இதுல உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இது ஃபுல்லா வந்து அசம்பிளி லாங்குவேஜ் பத்தி மட்டும்தான் இருக்கு. இது வந்து என்ன லாங்குவேஜ் சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு நேம் இருக்கா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் அசம்பிளர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் த அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் ரிட்டன், இட் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு எ காமன் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பை யூசிங் அனதர் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஆர் கால்ட் அசம்பிளர். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அசம்பிளி லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா அது வந்து மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அசம்பிளர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசம்பிளர் வந்து எப்போ ஜென்ரேட் ஆகும், எந்த டைமில் இது ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? த அசம்பிளர் ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டிஃபைனிங் த டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் என்கவுண்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ அஸ் த அட்ரஸ் அண்ட்லெஸ் ஸ்பெசிஃபைட் பை த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த அசம்பிளர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, எப்போ ஜென்ரேட் ஆகும்னா, எப்போ டிஃபைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஜீரோ பாயிண்ட்ல, ஜீரோ ஸ்டேஜ்ல இருந்து. தட் மீன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஓஎஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்ப்போம். அது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஜீரோல இருந்தா எப்பவுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த டெட்லாக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டைம் நோட் பண்ணுவாங்க, ப்ராசஸ் டைம் நோட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றது வந்து ஜீரோலேருந்து தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அசம்பிளர் என்ன பண்ணுனா, அது எப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஜென்ரேஷன் எப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஜீரோ ப்ராசஸ். தட் மீன்ஸ் கோடிங் வந்து கன்வெர்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தே வந்து அந்த அசம்பிளர் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அசம்பிளர். ஃபர்ஸ்ட் அசம்பிளர்னா என்னன்னு கேட்டால் வந்து ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இது புரிஞ்சிருந்தாலும் மிஷின் லாங்குவேஜ்னா என்னன்றது உங்களுக்கு புரியும், அசம்பிளி லாங்குவேஜ்னா என்னன்றது புரியும். ஸோ இது அசம்பிளர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு பேசிக்காக தெரியும் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றது நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் அப்படின்றது நம்ம எல்லா கம்ப்யூட்டர்லையும் பேசிக்காக படிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த ஜென்ரேஷன்லாம் என்னென்ன நேம் சொல்லி கூப்பிட்டாங்க, அது எப்படிலாம் யூஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஓகேவா? அது அந்த டைம்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இந்த எப்படி வந்து கோடிங் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் லாங்குவேஜில் செகண்ட் ஜென்ரேஷனில் எப்படி கோடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக பாருங்க, புரியலன்னா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ரொம்ப ஈஸி. நானுமே ஃபஸ்ட்டு அசம்பிளி லாங்குவேஜ்னால் ரொம்ப குழப்பமாக இருந்தேன், அதுக்கப்புறம் இதை பார்த்து படித்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அசம்பிளர் பற்றி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டாலே அசம்பிளி லாங்குவேஜும் மிஷின் லாங்குவேஜும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்னால் இப்போ என்னன்னு பார்க்கலாம். Assembly language is a programming language that can be used to directly tell the computer what to do. Assembly language-ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு programming language. ஓகேவா? அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கம்ப்யூட்டர் கிட்ட நமக்கு அதோட தேவையை டைரக்டாக வந்து நம்ம சொல்கிறதுக்காக வந்து அசம்பிளி லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ். இதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி லைக் த மிஷின் கோட். அசம்பிளி லாங்குவேஜும் மிஷின் கோடு மாதிரி தான், ஆனால் மிஷின் லாங்குவேஜ் வந்துன்றதுனா மிஷினுக்கு புரியுறதா. தட் மீன்ஸ் மிஷின் லாங்குவேஜ்ன்றது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போ நம்ம என்ன தான் லெட்டர்ஸ் ஆகும், வேர்ட்ஸ் ஆகும், கேரக்டர்ஸ் ஆகும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும் சிஸ்டம் அதை எப்படி எடுத்துக்கும்னா பைனரி கோடாக தான் எடுத்துக்கும். பைனரினா என்ன அப்படின்றது ஒரு பெரிய டவுட். பைனரி கோடு, பைனரி பேஸ் அப்படின்னா என்னன்றது நமக்கு நார்மலாக தெரியும், ஏன்னா பைனரினாலே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னாலும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் எடுத்துக்கோ, ஏன்னா மிஷின் லாங்குவேஜ்னாலும் என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஓகேவா? அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி லைக் த மிஷின் கோட் தட் எ கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அக்செப்ட் தட் இட் யூசஸ் வேர்ட் இன் எ பிளேஸ் ஆஃப் நம்பர்ஸ்.
நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேர்ட்ஸாவோ லெட்டர்ஸாவோ கேரக்டர்ஸாவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அது வந்து நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்க நம்பர்ஸை தான் வந்து அது மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், சிபியூவில் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மெமரியில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ரொம்ப கரெக்டான விஷயம் தான், பைனரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எ கம்ப்யூட்டர் cannot really understand an assembly language directly. கம்ப்யூட்டர் வந்து அசம்பிளி லாங்குவேஜை வந்து டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரி தான், நம்ம என்ன தான் ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருந்தாலும் அது முதல்ல அதோட லாங்குவேஜ், தட் மீன்ஸ் மிஷின் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ அசம்பிளி லாங்குவேஜை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அதுக்கு தான் நம்ம முன்னாடியே அசம்பிளர்னா என்னன்னு படித்தோம், ஓகேவா? அசம்பிளர்னா எதுக்கு படித்தோம்னா, அசம்பிளர்ன்றதே ஒரு சாஃப்ட்வேர், ஓகே? அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கன்வெர்ட் பண்ணால் தான் கம்ப்யூட்டருக்கு என்னன்றது புரியும். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு டைரெக்டாக புரியாது. ஸோ அது புரியணுன்றதுக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அசம்பிளர். மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் நமக்கு கொடுக்கும். ஸோ ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் இஸ் ஏ லோ லெவல் லாங்குவேஜ். நம்ம இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறையா நெட்டு ஸ்லெட்டு இல்லை டிஆர்பியில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது நெட்டு எக்ஸாமில் வந்து இது அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, எது லோ லெவல் லாங்குவேஜ் எது ஹை லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் லோ லெவல் லாங்குவேஜுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால அதில் டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சும்மா பேசிக் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அசம்பிளி லாங்குவேஜ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் இஸ் ஏ லோ லெவல் லாங்குவேஜ். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். விச் மீன்ஸ் தட் இட் கேன் பி யூஸ் டு டூ த சிம்பிள் டாஸ்க் தட் ஏ கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட்லி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அது வந்து கம்ப்யூட்டர் வந்து கேனால் அண்டர்ஸ்டாண்ட் டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஸோ அது வந்து லோ லெவல் லாங்குவேஜாக வச்சுக்கிறாங்க. சிம்பிள் டாஸ்க் அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுனால வந்து என்னன்னு சொல்கிறாங்க, லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், ஓகே, 1GL. ஜிஎல் மீன்ஸ் ஒன்றுமே கிடையாது, ஜென்ரேஷன் லாங்குவேஜ், ஓகே? ஜென்ரேஷன் லாங்குவேஜ் தான் 1GL, 2GL, 3GL, 4GL கொடுப்பாங்க. புக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சம் புக்ஸ்லாம் வந்து 1GL கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, அது வந்து ஜென்ரேஷன் லாங்குவேஜ் அவ்வளோதான், அது ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் வந்து மிஷின் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. தட் மீன்ஸ் மிஷின் கோட்னால் நமக்கு தெரிஞ்சது ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ், ஓகே? இந்த லாங்குவேஜ் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் டு மிஷின் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து மிஷின் டு மிஷின் வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு கொண்டுட்டு வந்தது தான் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் பற்றி தான் இப்போ நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அசம்பிளர். இது வந்து ஒரு லோ லெவல் லாங்குவேஜ். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3GL, தட் மீன்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூட் த ரியல் ஓல்டிஸ், தட் மீன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்ன லாங்குவேஜஸ்னால், அந்த ஃபோர்டான், கோபல், C++ சொல்லிட்டு இதை மாதிரி நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து 3GL, தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா, இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து மூவ் பண்ணுது, ஒரு அசம்பிளி லாங்குவேஜில் மூவ் பண்ணுறதுன்றது ஒரு டைம் பைட்ஸாக தான் எடுத்துக்கும். தட் மீன் பைட்ஸ் அண்ட் பிட்னா என்னன்னு தெரியல, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. நம்ம என்ன தான் வேர்ட்ஸாக கொடுத்துருந்தாலுமே அது வந்து பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்துக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் டேட்டா ரிப்ரசன்டேஷனில். தெரியாதவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்ஸில் ஒரு ஐடியா கிடைக்கும். அது புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறையா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுன்னா
டைரக்டா மூவ் பண்ணாது, எந்த ஒரு டேட்டாவையுமே ரெண்டு மெமரிக்குள்ள லொக்கேஷன்ஸ் வந்து டைரக்டா மூவ் பண்ணாது. ஸோ ஆனா இப்ப இருக்க அட்வான்ஸ் அசம்பிளி லாங்குவேஜ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, அப்படி மூவ் பண்ணுது, டைரக்டா மூவ் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசம்பிளி லாங்குவேஜ்ல முக்கியமா என்ன நடக்கும்னா, என்னத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னா, அசம்பிளி லாங்குவேஜ்ல ஏஎல்யூ வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஎல்யூ மீன்ஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். இது வந்து அசம்பிளி லாங்குவேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படின்னா என்ன, ஏஎல்யூனா எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து நமக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். இப்போது சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் நம்ம வேர்டிங்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம், ஓகேவா? சம் கால்குலேஷன்ஸும் நடக்கும். சம் கால்குலேஷன் நடக்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகும்னா, சிபியூவில் இருக்க ஒரு பார்ட்டு, சிபியூவில் இருக்க ஒரு பார்ட்டு தான் வந்து ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க. சிபியூவில் தான் எல்லா எல்லா டிசிஷனுமே சிபியூ தான் எடுக்குது. ஏன்னா பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், நம்ம எப்படி ஒரு யோசனையை மூளைக்கு யோசித்து திங்க் பண்ணி செய்கிறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம், சிபியூ கிட்ட கேட்டுட்டு தான் செய்வோம். சிபியூ தான் மெயின் டிசிஷன் எடுக்கும், டிசிஷன் ஹோல்டர் அப்படின்றது நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இந்த ஏஎல்யூ கிட்ட இப்போது சப்போஸ் ஒரு ப்ரோக்ராமில் கொடுக்குறாங்க, என்டர் த வேல்யூ இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்படி ப்ரோக்ராம் கொடுத்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சம் கால்குலேஷன்ஸ், சம் ஆடிங்ஸ் வந்து இங்கே நடக்குது. இன்ட்டு பி இன்ட்டு வந்து டின்னு கொடுக்கலாம், ஸோ ஓகேவா? இப்போ இங்கே ஃபுல்லாமே ஒரு கால்குலேஷன்ஸ் நடக்குது. இந்த கால்குலேஷன்ஸ் எதில் போய் நடக்குது அப்படின்னா, ஏஎல்யூ மூலியமாக தான் நடக்குது. இது வந்து அசம்பிளி லாங்குவேஜில் நடக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபஸ்ட்டு ஏஎல்யூனா என்னன்னு புரிஞ்சிச்சா? ஏஎல்யூவில் என்னென்ன நம்பர் நடக்குதுன்னு புரிஞ்சிச்சா? அது வந்து ஒரு டூ நம்பர்ஸ் ஆச்சு, ஒரு டூ ஆப்ரேஷன்ஸ், தட் மீன்ஸ் அதான் ஒரு டூ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ், ஓகேவா? இது நம்பர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து 3 to 5 into 6, இந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேஷன் நடக்கிறது எது மூலியமா நடக்கும்னா, ஏஎல்யூ மூலியமா தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இது அசம்பிளி லாங்குவேஜ்ல நடக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அசம்பிளி லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ், அதை மறந்துடவே மறந்துடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குமே ஹை லெவல் லாங்குவேஜ் கூட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது ரெண்டத்தையும் மறந்துடாதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் லோ லெவல் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.